Hi friends, welcome and welcome back to my channel. In this video, we 20 rupees challenge a video. This is 10 rupees and 5 rupees. We will show you 1 gram gold coin. So, this is 20 rupees challenge in December month. Minimum 20 rupees start, maximum 100 rupees. So, we have to divide 1 month. First, 20 rupees, second, 40 rupees, and third, 60 rupees, and fourth, 80 rupees, fifth day, 100 rupees. Have been sold to the Kaprama. மறுபடியும் 6th டே வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ் தான் நம்ம போடுறோம். அதே மாதிரி அடுத்த 10 டேஸ் வரைக்கும் 100 ரூபீஸ் வந்து நம்ம போட்டுறோம். இந்த 100 ரூபீஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் வைஃப்க்கும் சரி காலேஜ் போயிட்டு இருக்கீங்க ஸ்டூடண்ட்ஸ் அப்படினாலும் அல்லது ডেইলি சம்பளம் வாங்குறவங்க அப்படினாலும் வார சம்பளம் வாங்குறவங்க அப்படினாலும் 100 ரூபீஸ் அப்படிங்கிறது ஈஸியா நம்ம எடுத்து வைக்கலாம். சோ இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணி நான் போட்டுர்க்கேன். நீங்க இந்த மாதிரி சவாலஞ்சில ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா ஒரு உண்டியலோ அல்லது ஒரு பர்சோ எடுத்துக்கோங்க. அதுல வந்து ரெண்டு ஏலக்கா ஒரு வந்து பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து லவங்கம் இத வந்து போட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க அதுல வந்து காஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா லட்சுமி வந்து குடி இருக்கிற ஒரு இது அப்படினு சொல்வாங்க. சோ அப்படிங்கறப்போ காஸ் வந்து நல்லா சேரும். சோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்க சாமி போட்டோவுக்கு பின்னாடி வந்து வெச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணீங்க அப்படினா இந்த டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்றீங்கனா அடுத்த டிசம்பர் வரும்போது உங்க கையில வந்து 1 பவுன்ல ஒரு காயினோ அல்லது வந்து ஒரு நகையோ வந்து இருக்கும். சோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 20 ரூபாய் தான் எடுத்து வைக்கிறோம். அது வந்து 1 இயர்ல வந்து எவ்வளவு ஆகுது அப்படினு மட்டும் பாருங்க. சோ இந்த வீடியோ வந்து யூஸ்புல்லா இருக்கு அப்படினு தெரிஞ்சது அப்படினா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கறதையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோஸ் போட்டேன் அப்படினாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ அதே மாதிரி நம்ம 30 டேஸ் வரைக்கும் 100 ரூபீஸ் வரைக்கும் போட்டுட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 600 ரூபீஸ் இருக்கும். 31 டேஸ்ல பாத்தீங்கன்னா அகைன் 20 ரூபீஸ் வந்து போட்டுர்க்கேன். அப்ப டோட்டலா அந்த மந்த் எண்ட்ல நம்ம கையில வந்து 1820 ரூபீஸ் இருக்கும். இந்த மந்த் எண்ட்ல கிடைக்கிற இந்த 1820 ரூபீஸ வந்து நம்ம பேங்க்ல வந்துட்டு 1 இயர்க்கு ஆர்டியா போட்டு வைக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து கூட வேறு எதுக்காலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து இன்னொரு மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 1 இயர்க்கு ஆர்டி போடுறீங்க அப்படின்னா நான் வந்து கனரா பேங்க்கை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். சப்போஸ் கனரா பேங்க்கில் நீங்கள் வந்து ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 5.9%லேருந்து 7.5% வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து 1 இயரில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,840 ருபீஸாக இருக்கும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1000 கிட்ட வரும். அதாவது 7,080 ருபீஸ் வந்து வரும். மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு நம்ம கையில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 22,620 ருபீஸ் வரும். ஒரு 22,000 அப்படிங்கிறது சின்ன அமௌண்ட் கிடையாது. ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் இல்லாமல் நான் இன்னொரு மெத்தடும் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி சேவிங்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது 80 ருபீஸ் தான் வருது அப்படின்னா 20 ருபீஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வீக்லி ஒரு 500 அப்படின்னு சேவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் இருக்குது. 4 வீக்ஸுக்கும் 500 அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் வந்து வரும். அதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 3820 ருபீஸ் வந்து வரும். உங்களுக்கு 1 இயரில் பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்படிங்கிறதுனால 12 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 45,840 ருபீஸ் வரும். கண்டிப்பாக 1 பவுன் உங்களால் வாங்க முடியும். சப்போஸ் 1 பவுனாக வாங்கி ஏதாவது ஒரு ஜுவல்லாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஜுவல்லாக வாங்குறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதோட வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகும். நம்மளுக்கு அதுக்கு வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். சப்போஸ் அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இன்ஷியல் பேமெண்ட்டாக கூட நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அக்கேஷன் வருது, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க அப்படின்னா அதுக்காகவும் இந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ் தான் வந்து
நம்ம போட்டுட்ருக்க மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டாக வந்து நிற்கிது, 45,000 அப்படிங்கிறது வந்து இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 46,000 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது, நம்மளுக்கு எந்த எவ்வளோ விதத்தில் வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், எல்லாருமே சேவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.